அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இதற்கு முந்தைய வீடியோவில் சுற்றளவு மற்றும் பரப்பளவு சம்பந்தமான வினாக்களை நாங்கள் கற்றிருந்தோம். இன்றைய தினம் நாங்கள் ஒருங்கிசைவு பாடம் சம்பந்தமான விடயங்களை கற்கப் போகிறோம். தொடர்ச்சியாக வீடியோக்களை பெற்றுக்கொள்வதற்காக எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆம், ஒருங்கிசைவு. ஆரம்பத்தில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒருங்கிசைவு என்றால் என்ன? ஒருங்கிசைவு என்று சொல்கிறது வந்து, அது வந்து எந்த வடிவமாக இருந்தாலும் சரி, ஒரு சதுரத்தை எடுத்துக்கொண்டால் சகல பக்கங்களும் சமனாக இருக்கிறது தான் சதுரம். இரண்டு சதுரத்தை எடுத்துக்கொள்ளும், அந்த மாதிரி இரண்டு சதுரங்கள், இரண்டு சதுரங்களுடைய நீளங்கள் 5 சென்டிமீட்டராக இருந்தால், இதில் சகல பக்கங்களும் 5 சென்டிமீட்டர், இதன் சகல பக்கங்களும் 5 சென்டிமீட்டர், அது மட்டும் இல்லாமல் இது பரப்பளவுகளும் 25 சென்டிமீட்டராக இருக்கும். சென்டிமீட்டர் வர்க்கமாக இதில் 25 சென்டிமீட்டராக வர்க்கமாக இருக்கும். இந்த கோணங்களை பொறுத்தவரையில் இதெல்லாம் 90 பாக, இதெல்லாம் 90 பாக. இப்போ நான் ஏன் இது சதுரத்தை வைத்து சொன்னேன்னு சொன்னால், இங்கு ஒருங்கிசைவு என்று சொல்கிறது வந்து ஏதாவது இரண்டு தளவடிவங்கள் ஒருங்கிசைவு. அதுக்கு இன்னொரு பேர் சர்வ சமன், சர்வ சமன். அதாவது சகல வடிவங்களும், அதாவது இரண்டு பக்கத்துக்கு பக்கங்களுக்கு பக்கங்கள் சமனாக இருக்க வேண்டும், கோணத்துக்கு கோணம் சமனாக இருக்க வேண்டும், அதே போன்று பரப்பளவுக்கு பரப்பளவு, ஒரு வடிவத்தில் உள்ள சகல விடயங்களும் இன்னொரு வடிவத்தில் உள்ள சகல விடயத்துக்கும் சமனாக இருந்தால், சர்வமும் சமனாக இருந்தால், அதற்கு தான் சொல்றது ஒருங்கிசைவு, சர்வ சமன். அது சதுரத்தை வைத்து நான் விளங்கப்படுத்தினது காரணம், அது எந்த வடிவத்துக்கும் பொருத்தமானது. இங்கு ஒருங்கிசைவு பாடத்தில், தரம் 10 உள்ள ஒருங்கிசைவு பாடத்தில் படிக்க போறது முக்கோணங்களின் ஒருங்கிசைவு தான். முக்கோணங்களின் ஒருங்கிசைவை பற்றி தான் நாங்கள் இங்கே பாடத்தில் அவதானிக்கப் போகிறோம். அதனால்தான் முக்கோணிக்கு மாத்திரமல்ல, சகல வடிவங்களுக்கும் ஒருங்கிசைவு இருப்பதை நான் உணர்த்துவதற்காகத்தான் ஆரம்பத்தில் சதுரத்தை வைத்து இரண்டுக்கும் தொடர்பினை எடுத்து காட்டினேன். முக்கோணியை எடுத்துக்கொண்டால், நாங்கள் தற்போது இந்த பாடத்தில் படிப்பது முக்கோணிகளின் ஒருங்கிசைவு. சரியான தலைப்பை நான் பார்த்தால் முக்கோணிகளின் ஒருங்கிசைவு. முக்கோணிகளை எடுத்துக்கொண்டால், இந்த முக்கோணிக்கு 3 பக்கங்கள், 3 பக்கங்கள், அதே போன்று 3 கோணங்கள் உறுப்புகளாக இருக்கின்றது. உறுப்புகளாக மொத்தம் 6 உறுப்புகள், 6 உறுப்புகள். ஆக இரண்டு முக்கோணிகள் ஒருங்கி செய்ய வேண்டுமென்றால், இந்த 6 உறுப்புகளும், ஒரு முக்கோணின் 6 உறுப்புகள் இன்னொரு முக்கோணின் 6 உறுப்புகளுக்கு சமனாக இருக்க வேண்டும். அப்படி சமன் செய்வதற்கு நாங்கள் படிக்கின்ற பாடம் தான் இந்த ஒருங்கிசைவு. இரண்டு முக்கோணிகளிட உறுப்புகள் சமன் என்று காட்ட வேண்டும். அந்த வகையில் நாங்கள் 6 உறுப்புகள் இருக்கும் பொழுது, இந்த ஒரு முக்கோணி எடுத்துக்கொண்டால் ஏபிசி என்று முக்கோணி எடுப்போம். ஏபி பக்கம், ஏசி பக்கம், பிசி பக்கம், ஏபிசி கோணம், ஏசிபி கோணம், பிஏசி கோணம், இவ்வாறு 6 உறுப்புகள் இருக்கின்றன. இந்த முக்கோணி ஏபிசி முக்கோணிக்கு XYZ முக்கோணி எடுத்துக்கொண்டால், இந்த XYZ முக்கோணிகளுக்கு XY பக்கத்துக்கு இந்த ஏபி பக்கம், ஏசி பக்கத்துக்கு XZ பக்கம், பிசி பக்கத்துக்கு YZ பக்கம், இவ்வாறு இந்த முக்கோணிகளுடைய பக்கங்களுக்கு இந்த முக்கோணிகளோட பக்கத்தையும், இந்த முக்கோணிகளோட கோணத்துக்கு இந்த முக்கோணிகளோட கோணத்தையும் சமன் செய்வதன் மூலம் தான் ஒருங்கி செய்வதை நாங்கள் காட்டப்போகிறோம். ஆனால் நாங்கள் இந்த 6 உறுப்புகள் இருந்தாலும், நாங்கள் 6 உறுப்புகளையும் சமன் செய்து காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. என்னவென்றால், இதுக்கு ஒரு முறை இருக்கிறது, இதுக்கு ஒரு விதி ஒன்று இருக்கிறது, நிபந்தனைகள் இருக்கின்றது. முக்கோணிகளை ஒருங்கி செய்வதற்கு எமக்கு 4 நிபந்தனைகள் காணப்படுகின்றது. அந்த 4 நிபந்தனைகளையும் தொடர்ச்சியாக பார்ப்போம். அதாவது, முதலாவது நிபந்தனை பக்கம், பக்கம், பக்கம். இரண்டாம் நிபந்தனை பக்கம், கோணம், பக்கம். மூன்றாம் நிபந்தனை கோணம், பக்கம், கோணம். நான்காவது செம்பக்கம், பக்கம். 4 நிபந்தனைகளில் தான் முக்கோணிகள் ஒருங்கி செய்யப்படுகின்றது. இது என்ன பக்கம், 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 கோணம், பக்கம் என்று நீங்கள் பார்ப்பீர்கள். அது எப்படி என்று சொன்னால், 2 முக்கோணிகளை எடுத்துக்கொண்டோம் என்றால், அது இதாக இருக்கலாம். நான் 2 முக்கோணிகளை உதாரணத்துக்கு வரைகிறேன், அது எப்படியான முக்கோணியாக இருந்தாலும் பரவாயில்லை. 2 முக்கோணிகள் எடுப்போம் என்றால், இந்த முக்கோணியின் 3 பக்கங்களுக்கு இந்த முக்கோணியின் 3 பக்கங்களையும் சமன் செய்தாலே போதும்,
ஏனைய மூன்று கோணங்கள் மொத்தம் இருப்பது பக்கங்கள் மூன்று, கோணங்கள் மூன்று தான் இருக்கும். உறுப்புகள் என்ற அமைப்பில் பார்க்கும்போது மொத்தம் ஆறு உறுப்புகள், ஒரு முக்கோணிக்கு மூன்று பக்கம், மூன்று கோணம். இந்த ஆறு விஷயமும் சமன் செய்யறதுக்கு எங்களுக்கு நாங்கள் சமன் என்று காட்ட வேண்டிய விடயங்கள் மூன்று தான். ஒன்றோ பக்கம் 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 என்று சொல்லி இந்த மூன்று பக்கத்துக்கு மூன்று பக்கம் சமன் என்று காட்ட வேண்டும், அல்லது இரண்டு பக்கமும் ஒரு கோணமும், இதன் இரண்டு பக்கமும் ஒரு கோணமும் இதன் இரண்டு பக்கத்தின் ஒரு கோணத்துக்கு சமன் என்று காட்ட வேண்டும், அல்லது இரண்டு கோணம் ஒரு பக்கம், இரண்டு கோணமும் ஏதாவது ஒரு பக்கம், இரண்டு கோணம் ஏதாவது ஒரு பக்கம், இரண்டு கோணம் ஏதாவது ஒரு பக்கம் சமன் என்று காட்டினாலும் இந்த இரண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்யும். அதாவது இந்த மூன்று விடயங்களை சமன் செய்யும் போது ஏனைய மூன்று விடயங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஒட்டோவாக சமனாக மாறும். ஏதாவது இங்கே தரப்படுகின்ற இந்த நிபந்தனை அடிப்படையில் இருக்கக்கூடிய மூன்று உறுப்புகளை சமன் செய்யும் போது ஏனைய மூன்று உறுப்புகளும் தானாகவே சமனாக மாறிவிடும். அதனால் நாங்கள் இந்த மூன்று விடயத்தை மட்டும் சமன் செய்து காட்டினால் போதுமானது. ஒருங்கி செய்யும் கேள்விகளுக்கு இந்த நிபந்தனை கோணம் பக்கம் கோணம், இது செம்பக்கம் பக்கம், இந்த முறையானது இந்த நிபந்தனையானது செங்கோண முக்கோணிகளுக்கு மாத்திரம் உரித்தானது, செங்கோண முக்கோணிகளுக்கு மாத்திரம் உரித்தானது. இங்கு செம்பக்கம் என்று சொல்லப்படுவது செங்கோண முக்கோணிக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த பக்கம், செங்கோண முக்கோணியில் செங்கோணத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த பக்கத்துக்கு தான் நாங்கள் சொல்வோம் செம்பக்கம் என்று சொல்லி சொல்வோம். இன்னொரு பக்கம் அதாவது இது அல்லது இது, இந்த பக்கம் அல்லது இந்த பக்கம், செங்கோண முக்கோணிகள் இரண்டு தரும் சமயத்தில் இந்த முறைப்படி செய்யலாம், இந்த முறைப்படியும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. இந்த முக்கோணிகள் இந்த நான்கு முறையிலும் இந்த செங்கோண முக்கோணியை செய்யலாம். ஆனால் இது ஒரு விசேடமான முறை, ஏனைய முக்கோணிகளுக்கு இந்த முறை இந்த நிபந்தனையை பயன்படுத்த முடியாது, இந்த நிபந்தனையை செங்கோண முக்கோணிகளுக்கு மாத்திரமே பயன்படுத்த வேண்டும். அது எப்படி என்று சொன்னால் செம்பக்கத்துக்கு செம்பக்கம் சமன் என்று காட்ட வேண்டும். அதாவது உதாரணத்துக்கு இது எக்ஸ் என்றால் இதுவும் எக்ஸ், இன்னொரு பக்கத்துக்கு இது வை என்றால் இதுவும் வை. அப்படி காட்டினால் இதுக்கு மட்டும் இரண்டு உறுப்புகள் சமன் செய்யும் போது, ஏனென்றால் மூன்றாவது உறுப்பு எமக்கு தேவைப்படுவதில்லை, இங்கே மூன்று உறுப்புகள் இருக்கின்றது, ஆனால் இங்கு இரண்டு உறுப்புகள் மட்டும் இருக்கின்றதுக்கான காரணம் செங்கோண முக்கோணி என்று சொல்லும் போதே தொண்ணூறு பாகை ஏற்கனவே சமன் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். செங்கோண முக்கோணி என்றால் ரெண்டு முக்கோணிக்கும் தொண்ணூறு பாகை என்று இருப்பதனால் அந்த மேலதிகமான அந்த கோணம் செம்பக்கம் பக்கம் அந்த கோணத்தை நீங்கள் நிறுவி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் தான் இங்கு இரண்டு உறுப்புகள் சமன் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக ஏனைய உறுப்புகள் சமனாக மாறும். இது இந்த நான்கு நிபந்தனைகளையும் பயன்படுத்தி தான் முக்கோணிகளின் ஒருங்கிசைவு நிரூபிக்கப்படுகின்றது, அல்லது காட்டப்படுகின்றது, அல்லது நிறுவ முடியும். ஆகவே இந்த நான்கு முறைகளை பயன்படுத்திய வினாக்களை நாங்கள் தற்போது பார்க்க இருக்கின்றோம். நான்கு முறைகளில் நீங்கள் யோசிக்கலாம், எந்த ஒரு வினாவும் வந்தால் இதில் எந்த முறையில் நாங்கள் இந்த வினாவை நாங்கள் செய்வது என்று நீங்கள் யோசித்து பார்க்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது இப்படித்தான், முக்கோணிகளில் தரப்படுகின்ற தரவுகளை வைத்து வினாக்களை செய்து கொண்டு செல்ல வேண்டும். அதில் எந்த முறை வருகின்றதோ அதை நாங்கள் எழுதி விடுவது தான். நாங்கள் உதாரணம் ஒன்று செய்யும் போது உங்களுக்கு அந்த விடயம் புரியும் என்று நினைக்கின்றேன். அப்போ நாங்கள் முதலாவது வினாவுக்கு செல்வோம். ஏபிசிடி ஒரு சதுரமாகும், முக்கோணம் ஏபிடி கமா முக்கோணம் பிசிடி என்பன ஒருங்கி செய்யும் முக்கோணிகள் என காட்டுக. இந்த படத்தை நாங்கள் வரைந்து காட்டுகின்றோம். இப்படி ஒரு சதுரம் காணப்படுகின்றது, ஏபிசிடி. ஏபிசிடி இந்த முக்கோணில இப்படி ஒரு படம் தரப்பட்டு இருக்கின்றது. இந்த பொறுத்தவரை இல்லை, இதில் இது ஒரு சதுரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதால நமக்கு குறித்து கொள்ளலாம் சகல பக்கங்களும் சமனாக இருக்கும், சகல பக்கங்களும் சமனாக இருக்கும். இந்த வினாவை செய்கிறதுக்கு வெறுமனே ஐந்து வரிகள் தான் எழுத வேண்டும். அந்த ஐந்து வரிகளும் எப்படி என்று சொன்னால், முதல் வரி இந்த முக்கோணிகள் எந்தெந்த முக்கோணிகளை நாங்கள் ஒருங்கி செய்ய வைக்க வேண்டுமோ அந்த ரெண்டு முக்கோணிகளோட பேர்கள் எழுதுறது. இந்த ரெண்டு முக்கோணி தான் நாங்கள் இப்போ ஒருங்கி செய்ய வைக்கணும். ஆகவே நாங்கள் எழுதுறது முக்கோணி ஏபிடி கமா முக்கோணி பிசிடி என்பவற்றில். அது முதலாவது அந்த வரியில் பேரை எழுதிட்டோம். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த நிபந்தனைகள், நாங்கள் இதற்கு முன்னர் கூறியது போன நிபந்தனைகள் நான்கு படித்திருக்கின்றோம், மேலோட்டமாக பார்த்தோம். அந்த நாலு நிபந்தனைகளில் இதுக்கு எந்த நிபந்தனையில் செய்கிறது யோசிக்கிறது இல்லை, நாங்கள் இதனை எதெல்லாம் சமனாக இந்த ரெண்டு முக்கோணிலையும் எந்தெந்த பக்கங்களோ எந்தெந்த கோணங்களோ சமனாக இருக்கின்றதோ அதற்கு ஏற்றாற்போல் நாங்கள்
சமன் செய்து கொண்டு போகும்போது அதுக்கு எந்த நிபந்தனை வருகின்றதோ அதனை எழுதி விடலாம். ஆகவே நாங்கள் முதலாவது பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியும், சதுரம் என்று சொன்னால் சகல பக்கங்களும் சமம். ஆகவே இந்த முக்கோணில் இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன், இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன் என்று இலகுவாக எழுதலாம். அதனால் நாம் முதலாக எழுதுவோம், ஏபிடி முக்கோணி தான் முதலாக எழுதியிருக்கின்றன. ஆகவே இந்த ஏபி பக்கத்திற்கு, ஏபி பக்கத்திற்கு நான் இதை குறிக்கிறேன், டிசி பக்கம் சமம். இந்த முக்கோணில் டிசி பக்கம், காரணம் சதுரத்தின் பக்கங்கள். காரணம் கட்டாயம் எழுத வேண்டும், காரணம் கட்டாயம் எழுத வேண்டும், சதுரத்தின் பக்கங்கள். அதே நேரம் இந்த பக்கத்தையும் எழுதலாம், ஏடி சமன் பிசி. இதற்கு காரணம் இதுவும் சதுரத்தின் ஒரே பக்கங்கள், சதுரத்தின் பக்கங்கள் என்றால் சமன் என்று நமக்கு தெரியும். காரணத்தோடு எழுதணும், கட்டாயம் இந்த பாடம் ஒரு தேற்ற உளவலில் தேற்ற வினாங்களுக்கு வர வேண்டிய ஒரு பாடமாக இருப்பதனால் இதுக்கு காரணங்களுடன் விடை எழுதி பழக வேண்டும், புள்ளிகள் இல்லையென்று வழங்கப்பட மாட்டாங்க. அதே நேரத்தில் இரண்டு விடயங்கள் சரி, இரண்டு பக்கங்கள் நாங்கள் எழுதியிருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த பக்கத்தை எடுத்துக்கொண்டால் பிசி பிடி, இந்த பிடி பக்கம் இந்த முக்கோணிக்கும் பொதுவாக இருக்கின்றது, இந்த முக்கோணிக்கும் பொதுவாக இருக்கின்றது. ஆகவே இதுக்கும் பிடி எழுதலாம், இதுக்கும் பிடி எழுதலாம், காரணம் பொது பக்கம், பொது பக்கம். ஆகவே நாங்கள் கூறியது போன்று மூன்று விடயங்கள், மூன்று இந்த முக்கோணிக்கும் இந்த முக்கோணிக்கும் இருக்கக்கூடிய மூன்று உறுப்புகளை சமன் செய்திருக்கின்றோம். ஆகவே நமக்கு எழுதலாம் தற்பொழுது இந்த இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்வோம். முக்கோணி ஏபிடி கமா முக்கோணி ஏபிசிடி ஒருங்கி செய்யும் என்று எழுதுவதை விட குறியீடு மூலம் சமனுக்கு இரண்டு கோடுகளாக இருந்தால் சர்வசமனுக்கு மூன்று கோடுகள். ஆகவே ஏபிடி சர்வசமன் முக்கோணி பிசிடி. இதுக்கு நிபந்தனை என்ன, நிபந்தனை என்று இந்த பிரக்கெட்டுக்குள்ள காரணம் எழுதணும். இது மூன்றுமே பக்கங்கள் என்பதால் இது லீக்கிற ஓர்டருக்கு பக்கம் 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 என்று எழுதிவிட்டால் இதுதான் இந்த வினாவுக்கான விடை. ஆகவே தான் நாங்கள் செய்யும் போது இது எந்த நிபந்தனையில் செய்கிறன்றதை நாங்கள் யோசிக்கப்படாது. முதல் விஷயம் நாங்கள் அதில் இருக்கக்கூடிய சமனான பக்கங்களை சமன் செய்து கொண்டு போக வேண்டும், அதில் எந்த நிபந்தனை வருதோ அந்த நிபந்தனை எழுதிவிட வேண்டியது. அதே நேரம் முக்கியமான விடயம் இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் நமக்கு சமன்படுத்தி இருக்கலாம், ஏனென்றால் சதுரத்தின் எல்லா கோணங்களும் சமன் 90 சமன் செய்திருக்கலாம். அப்படி சமன் செய்து இந்த பிடி சமன் பிடி பொது பக்கம் என்பதற்கு பதிலாகவோ அல்லது இந்த பக்கங்களுக்கு பதிலாகவோ எழுதியிருந்தால் நிபந்தனை மட்டும் மாறும். இங்கே பக்கம் 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 வந்ததுக்கு பதிலாக ஒரு கோணம் சேர்ந்தால் பக்கம் பக்கம் கோணம் என்று மாறுமே தவிர பிழை இல்லை, அந்த முறையும் சரியானது. இவ்வாறான வினாக்கள் மேலோட்டமாக நான் முதலாவது வினாவை அழகான முறையில் செய்து காட்டியிருக்கின்றேன். இதுபோன்று நாங்கள் தற்போது இரண்டாவது வினாவையும் பார்ப்போம். இரண்டாவது வினா முக்கோணி ஏபிசியில் பிசியின் நடுப்புள்ளி டியும் ஏடியானது பிசிக்கு செங்குத்தாகவும் இருப்பின் முக்கோணி ஏபிடி கமா முக்கோணி ஏடிசி என்பன ஒருங்கி செய்யும் முக்கோணிகள் என நிறுவுக. இப்போ காட்டுக நிறுவுக எல்லாம் ஒன்று பார்ப்போம். நாங்கள் தற்போது படத்தை பார்ப்போம். இங்கு சொல்லப்படுகின்ற விடயம் ஏபிசி என்ற இந்த முக்கோணியில் பிசியின் நடுப்புள்ளி டி, பிசியின் நடுப்புள்ளி டி என்றால் இது சமனாக இருக்கும், இது இரண்டும் சமனாக இருக்கும். ஏனென்றால் பிசியின் நடுப்புள்ளி டி என்றால் இது ரெண்டும் சமனாக இருக்கும், அதனை நாங்கள் குறித்து கொண்டோம். அதே போன்று நடுப்புள்ளி டி ஏடி ஆனது, இந்த ஏடி இந்த ஏலிருந்து வரக்கூடிய இந்த கோடு, இந்த ஏடி ஆனது பிசிக்கு செங்குத்தாக அப்போ இது 90 இருக்கும் என்று சொல்லி அங்கே தரவுகள் தரப்பட்டிருக்கிறது. 90 இருக்கு அங்கு படத்திலும் தரப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும் என்று காட்ட வேண்டும். அது முன்னர் செய்த கேள்வி போன்றே தான், ஆரம்பத்தில் அதன் பெயர்கள் எழுத வேண்டும், முக்கோணிகளின் பெயர்கள். முக்கோணி ஏபிடி கமா முக்கோணி ஏசிடி என்பவற்றில் அல்லது ஆகியவற்றில் இங்கு தரப்படுகின்ற விடயத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த ஏடி இந்த முக்கோணிக்கும் பொதுவான ஒரு பக்கம், இந்த முக்கோணிக்கும் ஒரு பொதுவான பக்கம். ஆக எழுதலாம் ஏடி சமன் ஏடி, காரணம் பொது பக்கம், காரணம் கட்டாயம் எழுத வேண்டும். அதே போன்று இதையும் எழுதலாம் எமக்கு, இது நடுப்புள்ளி என்பதால இந்த பிசி டி நடுப்புள்ளி என்று தந்திருக்கிறதால இதுவும் இதுவும் சமன், இந்த முக்கோணில் இந்த பக்கமும் இந்த முக்கோணில் இந்த பக்கமும் சமன். ஆகவே பிடி சமன் சிடி, காரணம் காரணம் தரவு சிலாக்கள் தந்திருந்தால் மட்டுமே தரவு எழுத முடியும், தரவு எழுத முடியாது. இங்கு பிடி நடுப்புள்ளி டி என்றதால தானே நாங்கள் இது சமன் என்று கண்டுபிடிச்சோம்,
நாங்கள் எந்த வழி மூலம் கண்டுபிடிச்சோமோ அதைத்தான் காரணமாக எழுத வேண்டும். சும்மா எல்லாத்துக்கும் நாங்கள் காரணம் தரவோடு எழுதி வைக்க முடியாது. ஆகவே பிசியின் நடுப்புள்ளி நானா பூனா போட்டா சரி, டி. அதனால் இது ரெண்டும் சமம். அதே நேரம் எங்களுக்கு தெரியும் இது செங்குத்து என்று தந்திருக்கிறதால இது 90 பாகினு தெரியும். இது ஒரு நேர்கோட்டில் இது 90, இதுவும் 90 தான். ஆகவே அதையும் எழுதலாம். இந்த புக்கு நீத்தான் ஆரம்பத்தில் எழுதியிருக்கிறோம். ஏடிபி சமன், ஏடிபி கோணம், கோணம் சமன், ஏடிசி கோணம் சமன் வேறுபட 90 பாகை எழுதி விட்டுரும். இது 90 தானே, இரண்டும் 90 பாகை கண்டுபிடித்தோம். இது 90, இது 90. காரணம் இதுக்கு எப்படி சொல்கிறேன்னா, ஏடி செங்குத்து பிசி, ஏடி செங்குத்து பிசி தரவு, ஏடி செங்குத்து பிசி என்று தந்திருக்கிறதால அதன் மூலம் நாங்கள் இது நாங்கள் 90 பாகைன்னு கண்டுபிடித்தோம். ஆகிய மூன்று விடயத்தை நாங்கள் சமப்படுத்திட்டோம். அப்போ முக்கோணில் 6 உறுப்புக்கள், 3 உறுப்புக்கள் சமன் செய்தால் ஏனைய 3 உறுப்புகளும் எங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக சமன் ஆகும். அதன் அடிப்படையில் இதனை எழுதுகிற முக்கோணி ஏபிடி சர்வ சமன் 3 கோடு முக்கோணி ஏசிடி, இதுக்கான நிபந்தனை இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கமாக இருக்குது, இது ஒரு கோணமாக இருக்குது. அப்போ இந்த ஓடருக்கு எழுதுகிறேன். கட்டாயம் கோணம் நடுக்கு வரணும் என்ற எந்த வித அவசியமும் இல்லை. பக்கம், பக்கம், கோணம், இதனை இவ்வாறு நாங்கள் நிறுவி காட்டலாம். இதே போன்று மூன்றாவது வினாவுக்கு நாங்கள் செல்வோம். மூன்றாவது வினா, XY கமா ZW சமனும் சமாந்தரமாகவும் XW கமா YZ கோடுகள் ஓவில் இடைவெற்றுமாறும் இருப்பின் முக்கோணி OXY கமா முக்கோணி OZW என்பன சர்வசமனான முக்கோணிகள் என காட்டி XW கமா YZ என்பன ஒன்றுடன் ஒன்று, அதாவது ஒன்றை ஒன்று இருசம கூறிடப்படுகின்றது என காட்டுகள் சொல்லி சொல்லுகிறார். இது என்ன என்ன அடிப்படையில் கேட்குறான்டா இந்த கேள்வியை, இதனே முதலாக ஒருங்கிசே வைக்கணும். முதல்ல ஒருங்கிசே வச்சுட்டு இப்போ அதுக்கு பிறகு அடுத்த விஷயத்தை யோசிப்போம். ஒருங்கிசை வைக்கிறதுக்கு இந்த ரெண்டு முக்கோணிகளோட பேர் முக்கோணி XYO கமா, அல்லது அந்த படத்தில் தந்தது போன்றே எழுதலாமே நமக்கு, முக்கோணி OXY கமா முக்கோணி OWZ என்பவற்றில் இப்போ நாங்கள் எழுதி கொண்டு போகணும். இது ஏற்கனவே எங்களுக்கு தந்திக்கிறோம், இதுவும் இது சமன் என்று சொல்லி இந்த முக்கோணில் இந்த பக்கமும் இந்த முக்கோணில் இந்த பக்கமும் சமன் என்று தந்திருக்கிறதால XY சமன் ZW அவங்க தந்திருக்கின்றால் நாங்கள் தரவு என்று போடலாம், அவங்க தந்திருந்தால் நாங்கள் தரவு என்று போடலாம். அதே நேரம் இப்போ நாங்கள் இந்த பக்கங்களை எதிர்பார்க்கும் போது இந்த பக்கம் எங்களுக்கு தந்திரல, கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறையும் இல்லை. அப்போ நாங்கள் கோணத்தை வைக்கணும். இப்போ கோணத்தை யோசிச்சு பார்க்கணும். பக்கம் இல்லை, அப்படி பக்கம் ஒன்றோட முடிஞ்சு மற்ற இரண்டு பக்கமும் சமம் செய்கிறதுக்கான சான்சல் குறைவென்றா கோணத்தை யோசிச்சு பார்த்தா எங்களுக்கு தெரியும் குத்ததிர் கோணம் தெரியும். இது இதுவும் சமன், குத்ததிர் கோணங்கள் சமன், அதாவது இப்படி வெட்டிப்படும் போது வரக்கூடிய இந்த குத்ததிர் கோணங்கள் எப்போதும் சமன், இதுவும் இதுவும் சமன், இதுவும் இதுவும் சமன் என்றது நாங்கள் படிச்சுக்கிறோம். அதன் அடிப்படையில் இப்போ ஒருங்கிசைன்னு சொல்லும்போது முக்கோணிகள் ஒருங்கிசையை யோசிக்கும் போது அதை நிறுவுறதுக்கான பல்வேறு முறைகள் ஆரம்பத்தில் படித்த நாங்கள் தேற்றங்கள் எங்களுக்கு யாபகத்தில் இருக்க வேண்டும். அதனை கொஞ்சம் நாங்கள் மீட்டல் செய்ய வேண்டும். ஆகவே இது குத்ததிர் கோணம் சமன். ஆகவே XYO அதாவது XYO முக்கோணத்தில் XOY கோணம், XOY கோணம் சமன் இந்த முக்கோணில் ZOW கோணம், இது வந்து குத்ததிர் கோணங்கள் அப்படி எழுதிவிடலாம். காரணம் குத்ததிர் கோணங்கள் அதனால் சமன். அப்போ இந்த கோணம் சரி. அப்போ இந்த ரெண்டு கோணத்தையும் இந்த ரெண்டு கோணத்துக்கு ஒருங்கி செய்யக்கூடும். உங்களுக்கு தெரியும் சமாந்தர கோடுகள், இது சமாந்திரம் என்று தந்திருக்கிறோம். சமாந்திரம் தந்தால் எங்களுக்கு யாபகத்தில் வர வேண்டிய விடயம் தான் ஒன்று ஒத்த கோணங்கள், ஒத்த கோணச்சோடிகள் சமன், ஒன்று விட்ட கோணச்சோடிகள் சமன், நேர் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்ற அந்த தேற்றம் யாபகத்தில் வர வேண்டும். தரம் 9 தேற்றம். அது இந்த இசட் வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த கோணம் இப்படி போகும்போது இசட் வடிவத்தில் இருக்கக்கூடிய கோணங்கள் ஒன்று விட்ட கோணங்கள் என்று சொல்லப்படும். ஒன்று விட்ட கோணங்கள் சமன். ஆகவே இந்த முக்கோணில எக்ஸ் ஒய் ஓ கோணம் சமன் OZW ஒன்று விட்ட கோணங்கள் என்று சொல்லி காரணம் என்று. ஆகவே மூன்று விஷயங்கள் எங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு. ஆகவே அதை நாங்கள் சமன் செய்கிற முக்கோணம் OXY சர்வ சமன் முக்கோணம் OWZ என்ன நிபந்தனை, இது ஒரு பக்கம், இது ஒரு கோணம், இது ஒரு கோணம். நாங்கள் ஆரம்பித்து படித்த கோணம் பக்கம் கோணம் முறை. ஆகவே நாங்கள் ஈக்கிற ஓர்டருக்கு எழுதலாம். பக்கம், கோணம், கோணம்,
இதுதான் இந்த கேள்விக்கான விடை. ஆனால் இந்த கேள்வி முடியவில்லை. இதை ஒருங்கி சே வச்சு அதிலிருந்து இங்க கேட்கிறாரு, இந்த XW கோடும் YZ கோடும் ஒன்றையொன்று இருசம கூறுகின்றது அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லி, ஒன்றையொன்று இருசம கூறுகின்றா இது வெட்டிப்படும், இந்த ஓ புள்ளியினோட வெட்டிப்படும் போது இந்த கோடு இந்த கோடும் இந்த கோடும் சமன், இதுவும் இதுவும் சமன் சொல்லி காட்ட சொல்றோம். இப்போ எங்களுக்கு தெரியும் இரண்டு முக்கோணிகளை ஒருங்கிசே வைத்தோம் என்று சொன்னால் அதனுடைய ஆறு உறுப்புகளும் இரண்டு முக்கோணிகள், ஒரு முக்கோணில் இருக்கக்கூடிய ஆறு உறுப்பு அடுத்த முக்கோணில் இருக்கக்கூடிய ஆறு உறுப்புக்கும் சமன் என்ற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமன், இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமன், இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமன் என்றால் எங்களுக்கு தெரியும் இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமன், இது இசட்டை மறுபக்கம் திருப்பின மாதிரி. ஆகவே இரு முக்கோணிகளும் ஒருங்கி செய்வதால் ஒருங்கி செய்வதால் நான் இப்ப சொன்னது போன்று இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமன் என்று காட்டலாம். எக்ஸோ சமன் டபிள்யூ மற்றும் இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் YO சமன் OZ அல்லது அல்லது இங்கு மேலே குறிப்பிட்டது போல OZ எழுதலாம் ஆகும். இரண்டு முக்கோணம் ஒருங்கி செய்யறதால இதுவும் இதுக்கு இது சமன் இதுக்கு இது சமன், இந்த முக்கோணிகளிட சகலதும் ஒருங்கி செய்கிற முக்கோணிகள் என்று சொல்லும் போது எங்களுக்கு அர்த்தம் தெரிந்திருக்க வேண்டும். இரண்டு முக்கோணிகளும் சகல விதத்தில் சர்வம் சர்வமும் சம சகல விதத்திலும் பக்கத்துக்கு பக்கம் கோணத்துக்கு கோணம் அந்த வகையில் இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமன் இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமன் அப்படி சமன் எடுத்தால் எங்களுக்கு தெரியும் இதுவும் இதுவும் சமன் என்று காட்டிக்கிறோம்னு அர்த்தம். இதுவும் இதுவும் சமன் என்று காட்டிக்கிறோம். ஆகவே இந்த ரெண்டு கோடுகளும் ஆகவே இந்த ரெண்டு கோடுகளும் சரியாக இடைவிட்டு தானே ஒன்றை இருசம கூறுகின்றது என்று காட்ட சொல்லியிருந்த அர்த்தம் என்னன்னு சொன்னால் அந்த ஓவால வெட்டிப்படும் போது இந்த கோடுகள் தன்னைத்தானே சமனாக பிரித்து கொள்கின்றது என்று அர்த்தம். உண்மையிலுமே இங்கே பிரித்து கொள்கின்றது இரண்டும் சமனாக வருகின்றது. அதை நாங்கள் இரண்டு முக்கள் ஒருங்கி செய்கிறதை வச்சு எடுத்து காட்டிக்கிறோம். ஆகவே எழுதி விடலாம் எங்களுக்கு XW, YZ கோடுகள் ஓவினால் அல்லது ஓவினால் என்பது எழுதுவதை விட ஓ புள்ளி நூடாக இடைவெட்டுகின்றது இப்படி இது ரெண்டும் வெட்டிப்படுது இப்படி இடைவெட்டி இருசமம் கூறிடப்படுகின்றது இருசம கூறிடப்படுகின்றது என்று எழுதிவிடலாம். இந்த வினாவுக்கான விடை ஆரம்பத்தில் ஒருங்கி சேவ் செய்ய வேண்டும், அதன் பின்னர் அதில் கேட்கப்படுகின்ற விடயங்களை செய்து முடிக்கலாம். சம்டைம் இதனை இந்த கேள்வியை ஆரம்பத்தில் இந்த ஒருங்கி சேவை செய்ய சொல்லி கேட்காம இருந்து டிரெக்டா இந்த கேள்வியை கேட்டிருந்தாலும் நாங்கள் ஆரம்பத்தில் கட்டாயம் இதிலன்னு சமன் என்று காட்டுறது கட்டாயம் இதிலே ஒருங்கி சேவை காட்டத்தானே வேணும், ஒருங்கி சேவை செய்து செய்ய வேண்டும். இந்த வினாக்கள் இதோடு முடிவடைகின்றது. இதே போன்று பல்வேறு வினாக்கள் எம்மிடம் காணப்படுகின்றது. இதனை தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். இது போன்ற பல்வேறு வினாக்களை உங்களுடைய பாட புத்தகத்தின் மூலம் அல்லது பல்வேறு வழிமுறைகள் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அதனை நீங்கள் திரும்ப திரும்ப செய்து பார்க்கும் பொழுது பல்வேறு வினாக்களை செய்து காட்டுவதற்கு எமது நேரம் இடம் கொடுக்காது. அதனால் நாங்கள் இந்த மூன்று வினாக்களோடு இன்றைய வீடியோவை நாங்கள் அழகான முறையில் நிறைவு செய்து கொள்கின்றோம். தொடர்ச்சியாக எம்முடன் இணைந்து கொண்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொண்ட போட்டு அதே நேரத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக எங்களோட வீடியோஸ் எங்களுடைய கல்வி சம்பந்தமான பல்வேறு பாடங்கள் சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இது சம்பந்தமான வினாக்களாக இருக்கலாம், ஓலவல் பரீட்சை அதே போன்று சிறிய மாணவர்களுக்கான வினாக்களை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வதற்கு அருகம் மெட்ஸ் என்ற டெலிகிராம் வாயிலாக அருகம்அருகம்மெட்ஸ் என்ற டெலிகிராம் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தொலைபேசியில் வாட்ஸ்அப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அது போன்று அருகம்மெட்ஸ் டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணி இந்த அருகம்மெட்ஸ் என்று சேர்ச் பண்ணினால் அதனூடாக அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணினால் தொடர்ச்சியாக உங்களுக்கு வினாக்களை பெற்றுக்கொள்ளலாம், இவ்வாறான வீடியோக்களையும் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. ஜசாகல்லா ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறக்காமல் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.